ஹே கைஸ், இன்னைக்கு டாப்பிக்கு டாக் ஹீட்டில் இருக்கிறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அண்ட் இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு மேல் டாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரீசெண்டாக தான் நம்ம ஷெரி ஹீட் சைக்கிளில் இருந்துச்சு. ஷி இஸ் ஆல் ஓகே நவ். ஸோ ஷீ இஸ் அ 10 மந்த் ஓல்டு ராட்வைலர் பப்பி தான் மேடம்னு. ஸோ இது வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஹீட் சைக்கிள். ஸோ ஹீட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஹியூமன் பீயிங்கில் நம்ம பீரியட்ஸ் வருதில்ல அதே தான், சேம் திங். ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு நமக்கு ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு 30 டேஸ் வரைக்கும் இருக்கலாம், 2-3 வீக்ஸ் வரைக்கும் இருக்கும் யூஸ்வலாக. ஒரு சில டாக்ஸ்க்குலாம் 30 டேஸ் வரைக்குமே இருக்கும். ஸோ செரி வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து ஹீட்டில் இருந்துச்சு. ஹீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும்னா, ஸோ அவங்களோட வல்வா லைக் அவங்களோட ப்ரைவேட் பார்ட் வந்து லைட்டாக பல்ஜாக இருக்கும் லைக் யூஷுவல் டேஸை விட, அண்ட் அட் த சேம் டைம் ப்ளீடிங் இருக்கும். ஸோ செரி வந்து எப்படின்னா, நாங்கள் எங்களோட அவளுக்கு தனியாக ஒரு ரூம், செரியும் மேக்ஸும் ஒரு ரூமில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி நோட்டீஸ் பண்ணோம்னா, நாங்கள் பிளட்டை கூட கவனிக்கலை. மேக்ஸ் வந்து ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ணான், லைக் ஹீ வாஸ் கீப் ஆன் ஹம்பிங் ஆன் ஹர். அப்போ தான் நமக்கு தெரிஞ்சு ஓகே மேடம் வந்து ஹீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஒரு மேல் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படின்றது வந்து, யா ப்ரைமரி திங் ஹீ ட்ரைஸ் டு ஹம்ப், பிகாஸ் அவங்களுக்கு ஒரு என்சைம் இருக்கும், இட் ஆக்சுவலி அட்ராக்ட்ஸ் மேல். சப்போஸ் அப்படி உங்கள் ஃபீமேல் ஹீட்டுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிட்டா ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா, ரெண்டு பேரையுமே செப்பரேட் பண்ணுவேன். இப்போ நம்ம வீட்டில் லைக் செப்பரேட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னோடய செரியை வந்து நான் கீழே ஒரு ரூமில் வச்சுட்டேன், மேக்ஸை வந்து கொஞ்ச நாள் வெளியே வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு க்ளோஸ் டு ஒரு 18-20 டேஸ் வந்து மேக்ஸ் வெளியே தான் இருந்தான். நான் வந்து மேக்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுவேன், அதே மாதிரி செரியை வந்து என்னோடய பாப்பா ஐ மீன் என்னோடய சிஸ்டர் வந்து டேக் கேர் பண்ணுவான். ஸோ ரெண்டு பேருமே பார்த்துக்கவே இல்லை, செரியும் சரி மேக்ஸும் சரி சுத்தமாக பார்த்துக்கவே இல்லை. ஸோ அதான் ப்ரைமரியாக செய்ய வேண்டியது. ஸோ ரொம்ப சிம்பிள், என்ன பண்ணலான்னா ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும் அவ்வளோதான். லைக் ஈவன் இப்போ நான் செரியை தொடுறேன்னா மேக்ஸ் பக்கத்தில் நான் போகவே மாட்டேன், அந்த ஸ்மெல் கூட அவன் என்கவுண்டர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது கொடுத்த பவுலில் அதுக்கு ஃபுட் வைக்க மாட்டோம், இது கொடுத்த பவுலில் இருந்த வாட்டரை அவனுக்கு கொடுக்க மாட்டோம், இது கொடுத்த டாய்ஸை அவனுக்கு கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி எல்லாமே செப்பரேட்டாக ஒரு க்ளோஸ் டு ஒரு 18-20 டேஸ் இருந்தாங்க. ஸோ அட் த சேம் டைம் லைக் நம்ம யூஸ்வலாக நம்ம வெளியே கூப்பிட்டு போகிறப்ப டாய்லெட் சுசு போகிறப்ப சேம் பிளேசஸ் ஒரு பெரிய ஒரு பேக் யார்டு இருக்குது நம்ம வீட்டுக்கு பின்னாடி. ஸோ அங்கே தான் ரெண்டு பேரும் போவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு கூட நான் மேக்ஸை கூப்பிட்டு போகல, மேக்ஸை வந்து ரொம்ப தூரம் அதை விட்டு தள்ளி ஒரு இடத்துல தான் நான் கூப்பிட்டு போனேன். ஸோ ஹீ வாஸ் குவைட் ஓகே, பட் ஆனால் ஒரு வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து ஹீ வாஸ் லைக் திரும்ப ஹம்ப் பண்ண ட்ரை பண்ணேன். நவ் நாங்கள் என்ன செஞ்சோம்னா, சேம் ரூம்லேயே ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் மாதிரி வச்சுட்டு செரி இந்த சைடும் மேக்ஸ் இந்த சைடுமாக வச்சுருக்கோம். ஸோ யூஸ்வலாக ஹீட் சைக்கிள் வந்து ஒரு 6 மந்த்ஸ்லேருந்தே வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. செரி வந்து ஷீ வாஸ் ஆன் கோயிங் வித் ஹர் 9.5 மந்த்ஸ். பட் அதுக்கு முன்னாடி வாட் ஹேப்பன்ட் வாஸ், செரி வந்து நம்ம வாங்கினது ஒரு 5.5 மந்த்ஸாக இருக்கிறப்ப தான் நம்ம ஒரு செமி அடல்ட்டாக தான் நம்ம வாங்கினோம். ஸோ வாங்கி ஒரு 2-3 டேஸ்லேயே ஐ ஹாவ் சீன் யூனோ கைண்ட் ஆஃப் பிளட் இன் ஹர் யூரின். ஒரு 2 டைம்ஸ் இட் வாஸ் தேர், அவரோட யூரினில் இருந்தது. அட் த சேம் டைம் வீட்டில் படுத்துருக்கப்ப டைல்ஸில் அந்த ரெட் பிளட் எல்லாமே இருந்தது. அப்போயே மேக்ஸ் வந்து போயிட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு லைக் ஹீ ஸ்டார்டட் சேசிங். அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பிளட் எதுவுமே வரல. அதே மாதிரி மேக்ஸுமே பெருசாக ஒன்றும் சேஸ் பண்ணலாம் இல்லை, ஜஸ்ட் அவங்க நார்மலாக எப்போயும் எப்படி விளாடுவாங்களோ அதே மாதிரி தான் விளாண்டுட்டுருந்தாங்க. ஸோ ஒரு சில ஃபீமேல் டாக்ஸ்க்கு எப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே கரெக்டாக வந்துடும், இல்லை அப்படின்னா இப்போ செரி வந்து ஒரு 9 மந்த்ஸ் ஆறப்ப வந்துச்சு, ஒரு சில டாக்ஸ்க்கு 1 இயருக்கு அப்புறமே வராது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ப்ரீடர்ஸ் என்ன ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னா, நார்மலாக ஒரு மேலே வந்து கூட வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற டயத்தில் என்ன ஆகுனா, தேர் எக்ஸ்பெக்டட் ஹார்மோன்ஸ் வுட் செக்ரிகேட். ஸோ அப்படிலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதே தான், நம்ம எப்பயுமே மோஸ்ட்லி ஒரு ஃபீமேல் ஹீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால்
எப்பயுமே உள்ளேயே வச்சுக்கோங்க, வீட்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் கவனிச்சிங்கனாலே நம்ம வீட்டுக்கு வெளியே எப்பயுமே எல்லார் வீட்டுக்கள்லேயுமே ஸ்ட்ரேஸ் இருக்கும், ஸ்ட்ரே டாக்ஸ் இருக்கும். நம்ம செரி ஹீட்டில் இருந்தப்போ அவ்வளோ டாக்ஸ் வெளியே இருந்துச்சு. நார்மலாக அந்த ஏரியா பக்கம் எப்பயுமே மேல் டாக்ஸ் வரவே வராது. யூஸ்வலாக நம்ம சிக்கன் கொடுக்குறப்ப கூட ரொம்ப ரேர் ஒன் ஆர் டூ டாக்ஸ் இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரேஸ் மட்டும்தான் வரும். பட் ஆனால் அவள் ஹீட்டில் இருக்கப்போ அவ்வளோ மேல் டாக்ஸ் வந்து இந்த ஏரியாவில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஃபீமேலை உள்ளே வச்சுக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ஃபீமேல் வந்து ஹீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹியூமன் பீயிங் மாதிரி தான், தே வில் பி லைக் மூடி, தே ஹாவ் லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ். ஸோ இப்போ நார்மலாக இருக்கா, இதே மாதிரி எப்பயுமே இருக்குன்னு நான் சொல்லவும் முடியாது. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எப்படின்னா செரி தூங்கிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நானும் பாப்பாவை என்ன செய்வோம்னா அப்பப்போ வந்துட்டு அவள் கூட விளாடுறது, டாய்ஸ் எடுத்து சும்மா போட்டு அவளை திரும்ப கொண்டு வர சொல்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் அவளை வி கெப்ட் ஹர் ஆக்டிவ், வி கெப்ட் ஹர் ஹாப்பி. அதே மாதிரி அவளுக்கு பிடிச்ச எல்லாமே லைக் சி லைக் க்ரௌண்ட் பீஃப். ஸோ பீஃப் வந்து நல்லா க்ரௌண்ட் பண்ணி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருட்டி அப்பப்போ நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ ஷீ வாஸ் லைக் ஹாப்பி. அந்த ஒரு டைம் பீரியட் வந்து மேக்ஸ் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் யா ஷீ டஸ் ஃபீல். ஏன்னா அவன் மேலே இருக்கப்போ ஒவ்வொரு நேரம் மேலே இருப்பான், டெரஸ் இருக்குது, டெரஸில் போயிருப்பான். அவன் அங்கேருந்து மேலேருந்து கத்துவான், அங்கேருந்து கத்துனா மேடம்க்கு வந்து லைக் ஷீ வில் பி லைக் டிப்ரெஸ்ட், ஐயோ நம்மளை தனியாக விட்டுருக்காங்க. அப்போ வந்து அங்கே போய் தனியாக இருப்பாள். ஸோ அந்த டைத்துலாம் நாங்கள் கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி விளாண்டுட்டுருக்குது, ஸோ இது மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ ஷீ வாஸ் ஹாப்பி தென். இப்போ அவளுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் டன், ஸ்டில் ஹர் வல்வா இஸ் லிட்டில் பல்ஜ்ட். ஸோ அதனால தான் இன்னும் செப்பரேஷன் இருக்குது நம்ம ரூம்குள்ளே, மேக்ஸ் உள்ள தான் இருக்கான். ஸோ நவ் மேடம் வந்து ஃபன் மோடில் இருக்காங்க. ஸோ யா, ஸோ யா கைஸ், இதே மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பட் அதுவே நான் அங்கே திரும்ப